வணக்கம். ஸ்ரீ அன்னைகளை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வெளியிடுறோம். இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா கந்தக சுத்தி செய்யும் முறை. இதுக்கு முன்னே வந்து ஒரு பாகம் விட்டுருந்தோம், பிரண்டி சார் விட்டு அரைச்சி நல்லா வெயிலில் காய வைக்கிற முறை. இப்போ அந்த வெள்ளையை நம்ம சுத்தி பார்க்க போகிறோம். எப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 லிட்டர் பால், இந்த சைஸ் பானையில் ஊற்றிட்டு நம்ம இதை வேடு கட்டலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு துணியை நல்லா டைட்டாக கட்டிடுவோம். இதுதான் வந்து பிரண்டை சாறு விட்டு அரைச்சி வெள்ளை தட்டி காய வச்ச கந்தகம். இப்போ இதை நல்லா பவுட்ரு அரைச்சி நம்ம இதை சுத்தி பண்ணலாம். இப்போ வந்து கந்தகத்தை நல்லா பவுட்ரு அரைச்சிட்டு இந்த பானையில் நம்ம வைக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கந்தகத்தை மேலே வந்து வச்சிடணும். இப்போ இதுக்கு மேலே ஒரு சாணிக்கு கவுத்து சீலை பண்ணிடணும். சீலை பண்ணிவிட்டு 30 வெரைட்டியில் போட போட்டோம்னா கந்தகம் உருகி பாலில் போயிட்டு விழுந்துடும். இது வந்து ஒரு எளிய முறை, வந்து சுத்தி முறை தான். ஒரே முறை சுத்தி செய்தாலே போதும். இப்போ வந்து இதை நம்ம வந்து 5 மண்சில் சுற்றி வச்சுருக்கோம். இப்போ வந்து இதில் நம்ம 30 வெரைட்டி எடுத்து புடம் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக பள்ளம் தோண்டிட்டு அதுக்குள்ளே வந்து அந்த பானையை வச்சுட்டு இப்போ அந்த கைத்தளவுக்கு வந்து மண்ணால் வந்து மூடிடலாம். இந்த அளவுக்கு நம்ம வந்து புதைச்சிட்டு இதுக்கு மேலே வந்து வெரைட்டி அடிக்கி நம்ம படம் போடலாம். இந்த அளவுக்கு வெரைட்டி அடிக்கிட்டு இப்போ நம்ம அதை கொளுத்தி விடலாம். இது எரிஞ்சு நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம இந்த படத்தை வந்து பிரிக்கணும். பிரித்ததுக்கு அப்புறம் கந்தகம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி நம்ம சுத்தி செய்கிற கந்தகம் வந்து பார்த்திங்கன்னா புகையாமல் சுத்தி ஆகிறதுனால நமக்கு வந்து இது ஒரு கட்டாகவும் மாறுது. எந்த விதமான மருந்துகள் செய்தாலும் அது மிகவும் வீரியம் உள்ளதாகவும் நம்மளுடைய நோய்களை விரைவாக குணப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த கந்தகத்துக்கு இருக்கும். இப்போ வந்து கந்தகம் வந்து நம்ம வந்து படம் போட்டிருந்தோம். இப்போ இதை வந்து எடுக்கலாம். இப்போ சுற்றி செய்த கந்தகம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கம்பி கம்பியாகவும் இருக்கும், மணி மணியாகவும் இருக்கும். இது வந்து ஒரு முறை சுத்தி செய்திருக்கோம். இதே வந்து நம்ம 5 முறை சுத்தி செய்திருக்கோம்னா இன்னமும் நல்ல ஒரு வீரியமான சுத்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கந்தக சுத்தியை செய்திட்டிங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.